உனக்கு மக்களேடிங் பார்க்க கேட்கறது மொக்கை கம்பெனி. எங்கள் ஹோஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஹாலிவுட் படத்துக்கு தேட்டரில் கூட்ட அலமோதி இப்போ தாங்க நான் பார்க்குறேன். ஐ மீன் ரெண்டு நாள் ஆச்சு, இன்னமும் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. காட்ஸில் எக்ஸ் காங் த நியூ எம்பையர் அவ்வளோ மஸ்ட் ஹவர்ஸ் ஃபன்ஸ் இருக்கீங்களாப்பா. மார்வல் படத்துக்கு கூட இப்போ லேட்டஸ்ட் இந்த அளவுக்கு கூட்டத்தை நான் பார்க்கல. ஸோ எத்தனை பேர் இந்த படத்தை ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ தேட்டரில் பார்த்து சொல்லி மறக்கமிக்கல காப்பிடுங்க. இப்போதைக்கு இந்த படத்தோட ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸாக ஒரு வீக்கெண்ட் முடிஞ்சு போச்சு, கண்டிப்பாக எல்லாருமே படம் பார்த்துருப்பீங்க. நம்பிக்கையில் இந்த ஸ்பாய்லர் ரிவ்யூ போடுறேன். படம் பார்க்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்கும். வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆப்வியஸ் அந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட் நம்ம காங் கிட்ட வந்து ஆரம்பிக்கணும். எனக்கு தெரிஞ்ச அகைன் நீங்கள் இந்த படத்தில் டீம் காட்ஸிலாவாக இருந்தாலும் உங்களை டீம் காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காங்குக்கு தான் எழுதப்பட்டிருக்கேன். முதலுக்கு ஒரு 25 minutes வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைலாகுமே பேசாமல் நம்ம காங் அந்த ஹாலோ இயர்த்தை சூக்க கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி, சூக்கா அண்ட் காங்கு கூட இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் சூப்பராக பில்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்கம் சமைச்சிருப்பாங்க. ஓப்பனிங் ஷாட்லேயே நம்ம காங் ஆக்சுவலாக ஹாலோ இயர்த்தாக இருந்தாலும் அது அவருக்கு புது டெரிட்டரியாக இருந்தாலும் அதை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு தன்னுடைய வீடை சுற்றி ஏகப்பட்ட ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் மனித உலகத்தில் வாழ்ந்தவர். ட்ராப் செட் பண்ணுறது எப்படி, அதை வச்சு மற்ற மிருகங்களை பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல வித்தைகளை கற்றுக்கிட்டு வரேன். இந்த ட்ராப்பை செட் பண்ணி ஓப்பனிங் ஷாட்டை ஏகப்பட்ட அந்த சீத்தாஸ் மாதிரியான மிருகங்கள் கூட தான் நம்ம காங் சண்டைக்கு போயிருப்பாரு. ஏன் சண்டைக்கு போனாருன்னு சொல்லி இது வரைக்கும் தெரியல. தான் வீட்டுக்கு வர வச்சு அந்த மிருகங்களை பற்றி அவர் சாவடிக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் என்னமோ ஹண்டிங் போயிருப்பார்னு நினைக்கிறேன், பசிக்குதுல ஏதாவது சாப்பிட்றதுக்காக போயிருப்பாரு. பட் அந்த இடத்துல தெரியாதனமோ ஒரு கூட்டத்தை சீண்டி விட்டு வேற வழி இல்லாமல் அந்த மிருகங்களை தன்னுடைய ட்ராப்பை வச்சு அவர் டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கிருந்து தான் கதையே ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டு தன்னுடைய வீட்டு கீழே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போனால் அவர் ஹாலோ இடத்துக்குள்ளேயே ஒரு ஹாலோ இடத்து இருக்க விஷயத்தை கண்டுபிடிப்பார். லைக் அந்த இடத்துக்கு கீழேயே இன்னொரு இடம் இருக்குங்க. ஐ மீன் கீழே இருக்கா அது இல்லைன்னா வேற ஒரு பாதையை லீட் பண்ணுதான்னு சொல்லி சுத்தமாக இடையால காங் இந்த இடத்துல தான் ஒரு புது இடத்தை கண்டுபிடிப்பார். இந்த இடத்துல டைட்டனஸ் டக் வர காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் தான். போன படத்தில் காட்ஸிலா வர்சஸ் காங்கில் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மான்ஸ்டர் அது மாறிச்சு. ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் இதுக்கு டக்ங்கிற பேரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மிருகத்தை பற்றி காங்கோட பெட்டாவே மாற்றிட்டாங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. காங்குக்கு ஹாலோ இயர்த்து புதுசாக இருந்தாலும் அதை தன்னுடைய டெரிட்டரியாக மாற்ற காங் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்த விஷயமும் ரொம்ப நடந்துச்சு. அப்படி இருந்தும் இந்த இடத்துல காங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கத்தோடய இருக்க மாதிரியும் காமிச்சிருந்தாங்க. தன்னுடைய இனம் இங்கே இல்லையே, எவ்வளோ பெரிய ஹாலோ இயர்த்தாக இருந்தாலும் தன்னுடைய இனம் இங்கே கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் காங்குக்கு எப்போதுமே இருக்க தான் செஞ்சது. அந்த வருத்தம் ஃபஸ்ட்டு டைம் சூக்கோவை மீட் பண்ணும்போது அவருக்கு கம்ப்ளீட்டாக போயிருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃபென்ஸுமே எடுக்காமல் சூக்கோவுக்கு கை கொடுக்க போயிருப்பார். அதே மாதிரி அந்த இடத்துல ஏகப்பட்ட வித்தியாசமான கொரிலாஸ் நம்ம காங்கை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணாலும் ஒரு கொரிலா வர அடிச்சு கீழே தள்ளி விழும்போது அதை சாக விடாமல் பிடிக்கவும் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ டெக்னிக்கலாக இந்த இடத்துல நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொரிலாஸுமே கொல்ல ட்ரை பண்ணல. எல்லாருமே தன்னுடைய ஃப்ரெண்டாக தன்னுடைய ஒரு ஃபேமிலியை மாற்ற தான் ட்ரை பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு காங் ஏக்கத்தில் இருக்காருங்கிறத அழகாகவே காமிச்சிருப்பாங்க. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20 minutes கிட்ட நம்ம காங்கன் சூக்கோட அந்த ஒரு ஜேர்னி, அதே மாதிரி அவர் எப்படி அந்த மற்ற காங்கை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி அது எல்லாத்தையுமே டைலாக் இல்லாமல் சூப்பர் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக விஎஃப்எக்ஸ் அகைன் பாராட்டி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அந்த விஎஃப்எக்ஸ் பக்கவாக ஒர்க் அவுட் ஆன அந்த காரணத்தினால தான் எமோஷன் அழகாக நம்ம கூட கனெக்ட் ஆச்சு. படம் பார்த்த நிறைய பேருக்கு காங்கோட எமோஷன் அழகாகவே சிங்க் ஆச்சுன்னு சொல்லலாம். ஆனால் என்ன, பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாங்க போல. நம்ம காங் வெர்சஸ் அந்த லேக்கில் ஒரு மிகப்பெரிய ஸ்னேக் ஃபைட் வர வேண்டியது, அது ஒழுங்காக கண்ணில் காமிக்கவே இல்லை. சூக்கோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டேன். பட் போக போக தன்னுடைய குடும்பத்தில் இருக்க ஒருத்தனை ஸ்கார்கிங் கொண்டுட்டப்படம், நீலாம் எனக்கு அப்பனே இல்லை, நான் வேற ஒரு அப்பனை சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஸ்கார்கிங்கே இந்த பக்கம் சூக்கோ எதிர்க்க ஆரம்பிப்பார். ஒரிஜினலாக நோட் பண்ணி பார்க்கும்போது சூக்கோ தான் டெக்னிக்கலாக ஸ்கார்கிங் கூட அப்பா. அந்த ஸ்கார்கிங் பக்கத்தில் ஏகப்பட்ட பெண்கள் பெண் கொரிலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூக்கோ கலர்லேயே நிறைய குழந்தைகளை கையில் வச்சிருக்க மாதிரி உங்களால் பார்த்துக்க முடியும். ஒரு கொடூரமான ஆட்சி ஸ்கார்கிங் நடத்திட்டு இருக்காரு. பட் என்னத்தை நடத்திட்டு இருக்காரு, எதுக்கு இத்தனை கொரிலாஸாக அவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்னு சுத்தமாக புரியல. அந்த இடத்துல என்னதான் சம்பவங்கள் நடக்குது, ஏன்னா எல்லா கொரிலாஸும் ஏதோ ஒரு கல் அடுக்கி வைக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. பட் என்னத்தை தேடிட்டு இருக்காங்க, ஸ்கார்கிங்கு என்னதான் வேணுங்கிற ஒரு விஷயத்த கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைனே பண்ணலைங்க. அவங்க கிட்டே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கிறிஸ்டல் இருக்கு, அதை வச்சு சிவோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காருலாம் ஓகே. முதல்ல அவர்கிட்ட இந்த கிறிஸ்டல் எப்படி கிடச்சிது அதை பேஸ் பண்ணி பழைய காலத்தில் அந்த காங் வர்சஸ் காட்ஸிலா ஃபைட் வந்து அவர் எப்படி ட்ரிகர் பண்ணாரு, அந்த கிரேட் டைட்டன் வர அவர் எப்படி ட்ரிகர் பண்ணாரு, இந்த இடத்துல இத்தனை மிருகங்களை அவர் ஏன் கண்ட்ரோல் எடுத்து வச்சுட்டு இருக்காரு, என்னதான்டா இங்கே நடக்குதுன்னு சொல்லி பல கேள்விகள் எழுபது. இதுக்கு கிளியரான டெஃபினிஷன் படத்தில் இல்லைனாலும் ஆப்வியஸாக நம்ம ஸ்கார்கிங் அந்த பள்ளத்துலேருந்து தப்பி கட்டி பண்ணாரு. அதுக்கேற்ற மாதிரி பள்ளம் தோண்டிட்டு இருக்காரு போல, ஆலை இடத்துக்குள்ளே ஒரு டனல் அவர் தோண்டிட்டு இருக்காரு போல வெளில வரதுக்கு. அதே மாதிரி இப்போ வரைக்குமே அந்த கிறிஸ்டல் எதனால் அந்த ஸ்கார்கிங் கிட்ட போச்சு, எதனால் அந்த கிறிஸ்டலுக்கு நம்ம ஷீமோ பயப்படுதுன்னு சொல்லி எதுவுமே அவங்க டிஃபைன் பண்ணவே இல்லை. அத்தனை படங்களாச்சும் ஒழுங்காக காட்டுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஷீமோ அந்த கிறிஸ்டலுக்கு பயப்படுற மாதிரி காமிச்சிருந்தாலும் அந்த கிறிஸ்டல் தான் பக்கம் திரும்பும் போது மட்டும்தான் ஷீமோ பயப்படுது. இந்த பக்கம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபைட் கிட்டலாம் நம்ம ஷீமோ ஆக்சுவலாக காட்ஸிலாவே ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு செகண்ட் போடும் அதுக்கு அந்த ஸ்கார்கிங்கை ஃப்ரீஸ் பண்ண. ஸோ தான் கிறிஸ்டல் அந்த பக்கம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அடுத்த செகண்ட் ஷீமோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்கிங்கை ஃப்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம்.
கிட்டத்தட்ட சீமாவை ஒரு நாய் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு இன்டெலிஜென்ட்டுமே இல்லாத ஒரு நாய் மாதிரி காமிச்சிட்டாங்க. அதை இன்னும் பெட்டரா பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஆல்சோ சீமாவோட அந்த விஎஃபெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பிசுறு தட்டை தான் செஞ்சது. ரொம்பவே பொம்மையாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சுங்க அது. ஆனால் சீமா வர அந்த சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்னு சொல்லி காட்டுற அளவுக்கு இருந்துச்சு, அதை பாராட்டி ஆகணும். இந்த இடத்துல காங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார்கிங் கூட சண்டை போடுற அந்த சீக்வன்ஸ் உண்மையிலே தாறுமாறா இருந்துச்சு. ஸ்கார்கிங்கோட ஃபைட்டிங் ஸ்டைலுமே ரொம்பவே லைக் ஜாக்கி சான் ஸ்டைலில் பறந்து பறந்து அடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. பட் சிம்பிளாக சொல்ல போனோம்னா அசால்ட்டாக நம்ம காங் இந்த இடத்துல அந்த ஸ்கார்கிங்கை டிஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தது. காதலாவே தூக்குனா நம்ம காங்குக்கு ஸ்கார்கிங் ஒன்னும் டிஃபிட் பண்ணது அவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்காது. சீமா வந்தா தான் பிரச்சனை. அந்த இடத்துல சீமா கையை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டு அப்புறம் காங்கு பயந்துகிட்டே ஓடும் பாத்தீங்களா. அங்கேயுமே காங் வந்து தக்காளி சாவரன் முடியாயிடுச்சு, சண்டை போட்டு சாவான், சண்டை செஞ்சு தான் சாவுடுங்கிற மாதிரி பாக்ஸிங் ஸ்டைலில் நிற்குங்க. அத்தனை அந்த கொரிலாஸ் ஆப்போசிட்டில் நின்னாலும் நான் சாகுறேன்னு முடிவாயிடுச்சுன்னா கண்டிப்பாக சண்டை செஞ்சு தான் சாவுன்னு சொல்லி அந்த ஒரு வில் பவரையுமே நம்ம காங்குக்கு அழகாகவே கொடுத்துருந்தாங்க. சூக்கோ அகைன் டப்புன்னு இறங்கி அவர் ஒரு சம்பவம் செஞ்சுருப்பாரு. சூக்கோவை சில இடங்களில் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணாங்க. காங்கை காப்பாற்றுறது, ஃபைனலாக அந்த கிறிஸ்டலை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப ஜஸ்டிஃபைடாக அந்த கேரக்டர் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் ஷாட்டில் நம்ம இந்த டக்கையுமே உள்ளே இறக்கி விட்டுதாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். டக்குக்கு என்னடா ஆச்சு, காங்கோட பெட்டாக இருந்துச்சு, அதை கடைசி இருக்கும் காட்டாமலே போயிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு சீக்வன்ஸில் மட்டும் ஃபேன் சர்வீஸாக வந்து காமிச்சாங்க, அது வருத்தமாக தாங்க இருக்கு. அதே மாதிரி காங்குக்கு தான் அதிகமான ஃபைட்டிங் சீக்வன்ஸும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ ஆரம்பத்தில் ஸ்கார்கிங் ஃபைட்டு, ஃபைனலாக ஸ்கார்கிங்கை உழைச்சி நொறுக்குனதும் அவர் தான். அண்ட் நடுவில் ஆப்வியஸாக நம்ம காட்ஸிலா ஃபைட்டு. அந்த காட்ஸிலா ஃபைட்டு எகிப்தில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது லைக் காங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்ஸிலாவுக்கு சூப்ளெக்ஸ்லாம் போடுங்க. அது டெக்னிக்கலாக நம்ம காட்ஸிலாவை பேசி தீர்த்து இந்த பக்கம் எனக்கு ஹெல்ப் பண்ண வாடான்னு சொல்லி கூப்பிட்டு தான் வந்திருக்கோம். பட் காட்ஸிலா சொல்லி பேச்சு கேட்கலான்னு சொல்லி அதை கொள்ளலாம் ட்ரை பண்ணியிருக்காது. ஜஸ்ட் சூப்ளெக்ஸ் போட்டு அதை அன்கான்ஷியஸாக மாற்ற தான் ட்ரை பண்ணும். டெக்னிக்கலாக காங் ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாலும் ஃபைனலாக காட்ஸிலா தான் ஜெயிச்சிச்சு. ஐ மீன் எத்தனை ஃபைட் வந்தாலும் காட்ஸிலா தான் அங்கே ஜெயிக்கும். அது ரொம்ப ஆணித்தனமாக காட்டினாங்க. காட்ஸிலா வெர்சஸ் காங்லே காட்ஸிலா தானே ஜெயிச்சது. இந்த இடத்துல மட்டும் மாத்திரம் வரலனா காங் செத்துச்சுக்கான் புசுங்கிச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ ஃபைட் வந்தாலும் காட்ஸிலா வெர்சஸ் காங்குன்னு சொல்லும்போது அங்கே காட்ஸிலா தான் ஜெயிக்கும். அதை திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. காட்ஸிலா இஸ் ஆல்ஃபா அதை ரொம்பவே அழகாக கன்வே பண்ணாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆடபிகா டீம் காங்கு போல காங்குக்கு எந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் டெப்த், எந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கொடுத்தாங்களோ அதில் ஒரு 50% கூட நம்ம காட்ஸிலாவுக்கு அங்கே ப்ரெசென்ட்டே பண்ணலை. ஐ மீன் லைக் காட்ஸிலா வருது, ஒரு 4 பேர் கூட சண்டை போடுது, போயிடுது. அதுவும் சண்டைனா அவ்வளோ பெரிய சண்டைலாம் கூட கிடையாது, சிம்பிளாக அட்டாமிக் பிரத் விட்டுட்டு போயிடுதுங்க. அட்டாமிக் பிரத்தை இதுக்கு முன்னாடி வந்த காட்ஸிலா அண்ட் கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் இந்த ரெண்டு படங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேராக தான் யூஸ் பண்ணும். ஏன் காட்ஸிலா வெர்சஸ் காங்கில் கூட ரொம்ப ரேராக தான் அந்த அட்டாமிக் பிரத்தை நம்ம காட்ஸிலா யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு 4 டைட்டன்ஸ் கூட ஆக்சுவலாக நம்ம காட்ஸிலா சண்டை போட்டுருக்குமா, எல்லா இடங்களையும் அட்டாமிக் பிரத். அந்த அட்டாமிக் பிரத்துக்கான அந்த வேல்யூவே எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இல்லாமல் போயிடுச்சுங்க. கில்லா எல்லாத்தையுமே சிம்பிளாக நசுக்கியே கொண்டுருக்கலாம், அப்படி காமிச்சிட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். தேவையில்லாமல் குட்டி குட்டி மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பக்கம் காட்ஸிலா அட்டாமிக் பிரத்தை யூஸ் பண்ண மாதிரி காமிச்சது அக்செப்டே பண்ண முடியல. ஸோ எப்பப்பெல்லாம் காட்ஸிலா காமிக்க போகிறாங்களோ ஓ அட்டாமிக் பிரத்து விட போகுது அவ்வளோதானே அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாங்க. அது கூடாது அந்த பவர் வேல்யூவை இறக்கணும் மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. ஹைபர்னேட் சீக்வன்ஸும் அவ்வளோ டீட்டெயில்டாலாம் இல்லை. ஐ மீன் ஹைபர்னேஷன் சொல்லும்போது டெக்னிக்கலாக ஒரு 2-3 மந்த்ஸ் பண்ணுறது தான் ஹைபர்னேஷன். பட் காட்ஸிலா அந்த இடத்துல வெறும் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அது சம பவர்ஃபுல்லான வெர்ஷனாக மாறிட்டு வரது எல்லாத்தையுமே அக்செப்டே பண்ண முடியல. இந்த படத்தில் ஏகப்பட்ட அந்த பிளாட் ஹோல்ஸ் இருக்க தான் செய்யுது. பிளாட் ஹோல்ஸ் மீன்ஸ் லத்தாஜிக்காக ரொம்ப ஈஸியாக அதை பற்றின சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. டைமுக்கு ஒரு வேல்யூவே அவங்க கொடுக்கல. எப்படி சொல்கிறேன்னா இப்போ நான் சொன்னல ஹைபர்னேஷன் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் காட்ஸிலா இவால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த காங்குக்கு கையில் அடிபட்டிருக்கும் அந்த இடத்துல டிராப்பர் இந்தா பக்கத்து தெருவில் தான் இந்த பீஸ் க்ளோஸை பார்க் பண்ணியிருக்கேன், 5 செகண்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி போயிட்டு டப்புன்னு எடுத்துகிட்டு வந்துடுவார். ஐ மீன் அந்த இடத்துக்கும் இவங்க ஃபஸ்ட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த அவுட் போஸ்ட் அதுக்கும் எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 2-3 கிலோமீட்டராவது டிஸ்டன்ஸ் இருக்கணும். டிராப்பர் டப்புன்னு போய் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்துட்டார். அதே மாதிரி ஃபைனல் ஃபைட்டில் ஏகப்பட்ட மிருகங்களை டிராப்பர் அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தான் கண்ட்ரோலில் வச்சு இந்த பக்கம் நம்ம ஸ்கார்கிங் அண்ட் ஷிமோவை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். மாத்திரா டப்புன்னு கண் முழிச்சு அப்படியே அங்கது கிளம்பி போய் நம்ம காட்ஸிலா அண்ட் காங் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துற மாதிரியும் ஃபைனலாக ஷிமோ இன்ஸ்டண்ட்டாக மனம் மாறுற மாதிரியும் சொல்லி எல்லாமே டக்கு 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 டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. டைமுக்குன்னு ஒரு வேல்யூவே அவங்க கொடுக்கல. ஏதோ சின்ன பசங்க ஸ்க்ரீன் பிளே எழுதுனா தான் எனக்கு தோணுச்சு. ஆப்வியஸாக இந்த படம் முழுக்கவே சின்ன பசங்க ஃபோக்கஸ்டாக சம கலர்ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ரொம்பவே இல்லைக்கு எப்படி சொல்கிறது சைல்டிஷாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சுங்க. ஆல்சோ ஹியூமன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டிராப்பர் மட்டும்தான் ஒரு வெர்த்தியான கேரக்டராக இருந்தார். பர்னியோட அந்த ஹியூமன் சென்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் சில இடங்களில் ஓவர் டூ பண்ண மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் இந்த இடத்துல பர்னி வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஒரு சின்ன கேரக்டர் குள்ள போயிருப்பாரு. என்னுடைய பாட்காஸ்ட்டை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. பாலை எடுத்து உண்மையிலே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி அதை வீடியோ எடுத்து வந்து இந்த பாட்காஸ்டர்ஸ் கிட்ட போட்டு காமிச்சு என் பேரை நான் பெருமைப்படுத்த போனேன் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருப்பாரு. பட் டிராப்பர் நடுவில் இந்த மாதிரி வீடியோ எடுத்து அதை ஆன்லைனில் போட்டேன்னா நிறைய பேர் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இந்த இடத்தையுமே மேலே இருக்க நம்ம சர்ஃபேஸ் உலகமாக மாற்றி விட்டுருவாங்க. அதை நீ நடக்கணும்னு ஆசைப்பட்றியான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுட்டு போயிருப்பாரு. பர்னி அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அவர் எடுத்த அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பாட்காஸ்டர்ஸ்க்கு கொடுத்தாரா இல்லையா, ஆன்லைனில் அப்லோட் பண்ணாரா இல்லையாங்கிறத எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபைனே பண்ணலை.
ஸோ அந்த டைலாக் அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாதியில் அப்படி கட் பண்ணி போட்ட மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. கேரக்டர் ஆர்க்கை வந்து ஆரம்பிச்சு அதை முடிக்காம போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த ஆக்டருமே சில இடங்களில் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச பர்னி இருக்கிறதும் இல்லாததும் ஒன்று தாங்க. அவர் கேரக்டர் பெருசாக எந்த ஒரு சேஞ்சுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொண்டு வரல. ஜஸ்ட் ட்ராப்பருக்கு மட்டும் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு மட்டும் தான் ஒரு தனி கேரக்டர் ஜோஷே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஜியா கேரக்டர் ஒரு ப்ராஃபஸி பேஸ் பண்ண கேரக்டர் தான் கூட்டு வந்திருக்காங்க. அந்த ப்ராஃபஸியை ஜியாவுக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது, அவளால் மட்டும் எப்படி இந்த மாத்திரை கூட கனெக்ட் ஆக முடியுதுன்னு சொல்லி எதையுமே அவங்க அகைன் ஒழுங்காக டிஃபைன் பண்ணல. அதே மாதிரி இந்த உலகத்துக்குள்ளே இருக்க அந்த லோர் எதனால் ஸ்கார்கிங் ஷீமோ கண்ட்ரோல் எடுத்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ஒரு டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெபெக்கா ஹால் ரொம்பவே சிம்பிளாக அந்த கல்வெட்டுகளை பார்த்து ஈஸியாக படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்கள். பட் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டப்பு டப்புனு இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி காமிக்கிறது எதையுமே சுத்தமாக நம்பவே முடியலங்க. ஹியூமன் கேரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த பிளாட் பாயிண்ட்ஸை ஒன்றா சேர்க்கறதுக்கு மட்டும்தான் அவங்களை யூஸே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வேஸ்டட் பொட்டன்ஷியல், பிகாஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நிறைய சீக்வன்ஸ் இந்த ஹியூமன்ஸ் வச்சு தான் நகருது. எனக்கு எங்கேயுமே லேக்காக ஃபீல் ஆகல. பட் ஏகப்பட்ட சயின்டிஃபிக் டேர்ம் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் டம்ப் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து விஷுவலாக அதையும் காமிக்கல. அதே மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் அவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவன் சாவதான் போகிறான்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சாவார். ரொம்பவே கிளீஷாக எழுதிட்டாங்களோ, ரொம்பவே லைக் ஈஸி டேக் இட் ஃபார் கிராண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸை எழுதிட்டாங்களோ நம்மளுக்கு தோணுது. ரெபெக்கா ஹால்லாம் சூப்பரான ஆக்டர்ஸ், அவங்க பொட்டன்ஷியல் அவங்க ஒழுங்காக யூஸே பண்ணலங்க. இதெல்லாமே ஹியூமன் கேரக்டர்ஸ் ஒரு 20 minutes மட்டும் அப்பியர் ஆகியிருந்தாங்கன்னா ஓகேன்னு அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அவங்க தான் அப்பியர் ஆகி இருக்கும்போது அதை அகைன் அக்செப்டே பண்ண முடியல. இந்த படத்தில் நிறைய பேர் மைனஸாக சொன்ன ஒரு விஷயம் மான்ஸ்டர்ஸோட அந்த ஸ்கேல் தான். மான்ஸ்டர்ஸோட அளவை அவங்க ஒழுங்காக டிஃபைன் பண்ணாமல் நிறைய இடங்களை காமிச்சது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அர்த்தம்னா, வெல் நம்ம உலகத்தில் அந்த மான்ஸ்டர்ஸ் வரும்போது ஆப்வியஸாக அந்த பில்டிங் சைஸில் இருக்காங்க, ரொம்ப பயங்கரமாக ஸ்லோ மோஷனில் சண்டை போட்டுருக்காங்க. பட் அதுவே ஹாலோ எர்த்தில் போகும்போது அவங்க ஏதோ ஒரு தத்துக்குட்டி மாதிரி ஓனானும் குறகு சண்டை போடுற ஒரு சின்ன எஃபெக்ட் தான் கிரியேட் ஆகுது. அந்த ஸ்கேலை வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. காரணம் ஹாலோ எர்த்துங்கிறது மான்ஸ்டர்ஸ் வாழ்கிற இடம். நாம் எப்படி ஹியூமன்ஸ் அந்த பக்கம் அந்த சர்ஃபேஸ் இடத்துல வாழ்ந்துட்டுருக்கோமோ மான்ஸ்டர்ஸ் நார்மலாக வாழ்கிற ஒரு இடம் தான் ஹாலோ எர்த். அந்த இடத்துல மான்ஸ்டர் ஸ்கேல் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். பட் அது நம்மளுக்கு பரிச்சயமாகாத அந்த பட்சத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேலபிலிட்டி அந்த ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் ஃபீலுங்கிறது கண்டிப்பாக வரல தான். பட் அதை நீங்களே புரிஞ்சுக்கணும், அவங்க இருக்கிறது அவங்க ஊரில் அவங்க சொந்த உலகத்தில், அந்த இடத்துல அவங்க ஸ்கேல் அப்படி தான் இருக்கும், அவங்க அளவு அவ்வளோ தான் இருக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸால் பார்த்தீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கேற்ற மாதிரி ஃபைனலாக ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப லோ கிராவிட்டியில் நடக்குமா, இந்த மிருகங்கள் பறந்து பறந்துலாம் சண்டை போடும், அது இன்னும் இந்த ஸ்கேலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைக் அண்டர் பில்டிங்காக மாற்றிடுது. அதாவது பயங்கரமான ஹெவி மிருகங்கள் சொல்கிற அசால்ட்டாக பறந்து பறந்துலாம் சண்டை போடுது, அந்த ஹெவினஸ் அந்த ஒரு மான்ஸ்டர் ஃபீலுங்கிறது இது கண்டிப்பாக கொடுக்காதது ஒரு வருத்தம் தான். பட் புரிஞ்சுக்கணும், அது ஹாலோ எர்த்தில் நடக்குது. ஸோ எல்லாருக்குமே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமாங்கிற டவுட் தான். எனக்கு ஓகே, பட் உங்களுக்கு இது அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, அந்த ஸ்கேலபிலிட்டி ஒரு இஷ்யூவாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் காம்பிடுங்க. இந்த படம் நீங்கள் பேர்போனாக பார்க்கும்போது ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கணும், இது டெக்னிக்கலாக காங்கோட படம் தான், காங்குக்காகவே எழுதப்பட்ட ஒரு கதை தான். அதுக்குள்ளே நம்ம காட்ஸிலாவை திணிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு காட்ஸிலா இல்லாமலேயும் இந்த படம் உண்மையிலே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். இது காங்கோட ஒரு சோலோ படமாகவே அழகாக கொடுத்துருக்கலாம். அதாவது இந்த படத்தில் வர எல்லா ஃபைட்டுமே காங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நடக்குது. ஃபைனலாக நம்ம காட்ஸிலாவை இறக்கி சண்டை போட வச்சதும் காங்கு தான். அண்ட் ஃபைனலாக அந்த சண்டையோட முடிவில் உண்மையான வெற்றி காங்குக்கு தான் கிடைச்சிருக்கு. அவர் தான் அந்த ராஜ்யத்தை பொதுக்கு கண்ட்ரோல் எடுத்திருக்காரு. நிறைய பேர் இந்த இடத்துல நம்ம காங் கிங் காங்காக மாறிச்சுன்னு சொல்கிறீங்க. பட் ஆக்சுவலாக அது கிங்காங்கெல்லாம் மாறல, ஏன்னா அந்த கிங்காங் பொசிஷனுக்கு நம்ம காங் இன்னும் வராதமாக தான் காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அதான் அந்த மக்களை ஒரு அடிமை பிடியிலேருந்து காப்பாற்றிருக்கேன், இதுக்கப்புறம் தன்னை தாண்டி அந்த மக்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் நான் வர்த்தியான ஒரு கிங் தாங்கிற ஒரு விஷயத்த காங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துலயே காருக்கு இந்த சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. அவங்களையும் மனமாற்றி நம்ம காங் கிங்காங்காக மாற்ற மாதிரி தனியாக ஒரு காங் படம் வரணும். ஸோ அதை எடுக்கிறாங்களே இல்லைன்னு கொடுத்தது பார்ப்போம். பட் இந்த இடத்துல காங் வந்து பார்த்தீங்கன்னா அடிமை பிடியிலேருந்து அத்தனை பேரை காப்பாற்றி தன் தனிமையில் இல்லைங்கிற ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தனக்கான ஒரு இடத்தை தேடிச்சு அந்த எண்டிங் கூட நம்ம காங்கை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ படம் முழுக்கவே காங் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கு. நம்ம காஜிலா திணிக்கப்பட்டது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி தான் ஷீமாவும். ஸோ ஷீமாவும் இந்த படத்தில் இருக்கணுங்கிற தேவையே இல்லை. செம பவர்ஃபுல்லான ஒரு பீயிங், லிட்டரலி ஐசேஜி உருவாக்கக்கூடிய ஒரு பீயிங் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸ்கார்கிங்கை ஷீமா தான் டிஃபீட் பண்ணிச்சு. ஸோ இது வரைக்கும் தன்னை அடிமைப்படுத்தி வச்சிருந்தா அந்த ஸ்கார்கிங்கை ஷீமா ஃப்ரீஸ் பண்ண அதை நம்ம காங் போட்டு உடைப்பாரு. அண்ட் ஷீமா கிரியேட் பண்ண அந்த ஒரு ஐசேஜ் கிளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம அட்டாமிக் பிரத்தை வச்சு திரும்ப காஜிலா கலைக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ எல்லா மான்ஸ்டர்ஸ்க்கும் அங்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு, இன்க்ளூடிங் சூக்கோ. சூக்கோ தான் அந்த கிறிஸ்டலே உடைப்பாரு. ஸோ எல்லா மான்ஸ்டருமே ஏதோ ஒரு வகையில் இன்டர்லிங்க் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அப்பயர் ஆனால் எல்லா மெயின் மான்ஸ்டருக்குமே ஒரு கனெக்ஷனுங்கிறது இருக்க தான் செய்யுது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஆர்க்குமே சூப்பராக டெவலப் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸ்கார்கிங்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபைனல் ஃபைட்டாக லைட்டாக ரஷ் பண்ணிட்டாங்க. ஸ்கார்கிங்கை ஒரு ஃபார்மிடபிளான ஃபைட்டராக காமிச்சிருக்கணும், இன்னும் ஒரு பெட்டரான ஃபைட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்ம காங்க விட ஹைட்டாக இருக்க மாதிரியாக தான் அவரை காமிச்சிருக்கலாம். பட் கொஞ்சம் நோஞ்சாக தான் ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கார்கிங் இன்னும் பெட்டராக காமிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். காஜிலாவை இப்போவே இவ்வளோ பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் எதை நோக்கி போக போகிறாரு, அவருக்கான கேரக்டர் டெவலப்மெண்ட் என்ன மாதிரி அமைய போதுங்கிறது
ஸ்டில் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு டிஸ்ட்ராயர் மாதிரி அவர் இப்போதைக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ பார்ப்போம் அடுத்து நம்ம காட்ஸிலாவுக்கு என்ன மாதிரி கதை சொல்ல போகிறாங்கன்னு. ஆல்சோ எனக்கு மட்டும் தான் தோணிச்சான்னு தெரியல, இந்த மான்ஸ்டர்வர்ஸ் ஒரு யூனிவர்ஸாக பில்ட் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கான ஒரு ஐக்கானிக்கான மியூசிக் தேவையில்லை. இந்த படத்தில் மியூசிக்லாம் நல்லா தான் இருக்குது, அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மான்ஸ்டருக்கும். பட் எதுவுமே ஐக்கானிக்காக இல்லை. இப்போ அவெஞ்சர்ஸ், பசிஃபிக் ரிம், ஜுராசிக் வேர்ல்டு இந்த மாதிரி அந்தந்த படங்களுக்கு அந்தந்த ஃப்ரான்ச்சைஸுக்குன்னு யூனிக்கான ஒரு மியூசிக் இருக்குது. பட் இந்த மான்ஸ்டர்ஸ்க்குன்னு யூனிக்காக என்ன மியூசிக் இருக்குது? ஸோ இவங்க கத்துறது ரோர் மட்டும் தான் யூனிக்காக இருக்கே தவிர்த்து மியூசிக்கில் இன்னும் அவங்க அதிகமான ஃபோக்கஸ் போட்டே ஆகணும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பக்கா, பட் பிஜிஎம் மியூசிக்கில் இன்னும் அதிகமான ஃபோக்கஸ் அந்த மாஸ்டர்ஸ் படங்களுக்கு வந்தாகணும். அது அத்தனை படங்களை பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஓவராலாகவே கண்டிப்பாக ஒரு செம்ம ஃபன்னான டைம் உங்களுக்கு இந்த படத்தில் இருக்கும். ஆனால் என்ன, நிறைய லாஜிக்கில் சீக்வன்ஸ், நிறைய பிளாட் ஹோல்ஸ் அண்ட் கதையில் எந்த ஒரு விஷயமுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவோடே இருக்காது. இங்கே மூளையை ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு டம் ஃபன் பாப்கார்ன் ஃபிளிக் தான் அது. கண்டிப்பாக அந்த காங் காட்ஸில்லா அந்த மாஸ்டர் ஃபைட் எல்லாமே உங்களை எங்கேஜிங்காக வச்சிருக்கமே தவிர்த்து கதைக்கு முக்கியத்துவம் அங்கே கொடுக்கவே இல்லை. இந்த படத்தில் காங்குக்குன்னு ஒரு நல்ல கதை இருந்திருக்கு, பட் தேவையில்லாமல் ஏகப்பட்ட மான்ஸ்டரை இறக்கி விட்டு அதையுமே சாச்சுரேட் பண்ணிட்டாங்க. சிம்பிளாக அதை சரி செய்யறதுக்கு அடுத்தது நம்ம காட்ஸில்லா அண்ட் காங்குக்கு பார்த்தீங்கன்னா சோலோ படங்கள் வந்துட்டு அப்புறம் தான் ஒரு டீம் அப் மூவியாக அவங்க இறக்கணும். சோலோ படங்களில் மட்டும்தான் கதையை டெவலப் பண்ண முடியும். ஸோ கொடுக்குறாங்களா இல்லைன்னு பொறுத்தது பார்ப்போம். ஓரளவு ஒரு செம ஃபன்னான மூவி. டைம் இருந்தால் மறக்காம இந்த தியேட்டரில் செக் பண்ணி பாருங்கள். தியேட்டர் வர்த்தியான ஒரு படம், அதுவும் கூட்டமாக போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபன்னாக இன்னும் ஜாலியாக நீங்கள் செய்ய பண்ணி வரலாம். டைம் போகிறதே தெரியாதுங்க. ஸோ படம் பார்த்தவங்க உங்கள் தாசு உங்களோட வியூஸை மறக்க வைக்கல காம்பட்டு. ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுமே சொல்லிட்டு போங்களேன். நான் உங்களை தான் நல்ல ராசம் பண்ணி பண்ணுறேன். இது வரைக்கும் ஹேப் அண்ட் கேஸ் வாட்டா.